நாகப்பட்டினம் மாவட்டம் மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை சார்பில் மீனவர் குறை தீர்க்கும் நாள் கூட்டம் சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி தலைமையில் நடைபெற்றது. மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை அலுவலகத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் அக்கரைப்பேட்டை, கீச்சாங்குப்பம், விழுந்தமாவடி, காமீஸ்வரம், பட்டினச்சேரி, நம்பியார் நகர் உள்ளிட்ட மீனவ கிராமங்களைச் சேர்ந்த மீனவ பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர். இதில் மீனவர்களுக்கு வழங்கக்கூடிய டீசல் மானியத்தை உயர்த்தி வழங்க வேண்டும், மீனவர்களை பழங்குடி பட்டியலில் சேர்க்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை மீனவர்கள் முன்வைத்தனர். இதனைத் தொடர்ந்து பேசிய சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி, இந்திய வரைபடத்தில் இருந்து 512 கிராமங்கள் நீக்கப்பட்டுள்ளதாக மீனவர்கள் தெரிவித்துள்ளது அதிர்ச்சி அளிப்பதாகவும், இதுகுறித்து மத்திய அரசிடம் பேசி வரைபடத்தில் சேர்க்க நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்தார். இந்த கூட்டத்தில் மீன் வளர்ச்சி கழக தலைவர் கௌதமன், மீனவர் நலத்துறை அதிகாரிகள் மற்றும் மீனவர்கள் கலந்து கொண்டனர். நம்முடைய மாண்புமிகு பொறுப்பு மந்திரியின் துணையோடு அதை கண்டிப்பாக பெறுவதற்கான முயற்சியை நாங்கள் கண்டிப்பாக முன்னெடுப்போம் என்பதிலே மாற்று கருத்து இல்லை. நம்முடைய புத்தோளம் கிராமத்திலிருந்து இங்கே ஒரு கருத்து வழங்கப்பட்டது, சேர் வந்து அடைஞ்சிருச்சு அப்படின்னு. அது சேருனா கடல்ல இருந்து மணல் வந்து துற்று அறிவித்து பெருமைப்படுத்திய தலைவர் மாண்புமிகு முதலமைச்சர் அவர். அது மட்டும் அல்ல, அதை தாண்டி இன்னைக்கு நம்பியார் அவரை பற்றி நம்முடைய சகோதரர் அவர்கள் குறிப்பிட்டார். நம்முடைய அமைச்சர் அவர்களுக்கு நான் கவனத்துக்கு கொண்டு வரேன். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களிடத்திலும் அந்த தகவலை நாங்கள் கொண்டு சென்றிருக்கிறோம். ஏற்கனவே இந்த பொறுப்பு அமைச்சர் மூலியமாகவும் அந்த தகவலை கொண்டு சென்றிருக்கிறோம். மீன்வளத்துறை அமைச்சர் அவர்கள் மூலமும் மாண்புமிகு முதலமைச்சர் கவனத்திற்கு கொண்டு சென்றிருக்கிறோம். இந்த கோரிக்கைகள் முக்கியமான கோரிக்கைகள் என்பதை தந்திருக்கிறோம். நம்முடைய நாகப்பட்டினம் மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் என்னென்ன கோரிக்கைகள் என்பதை அன்றைக்கு நடைபெற்ற கூட்டத்திலேயே நம்முடைய மீன்வளத்துறை வரைபடத்திலே 52 கிராமங்கள் இல்லை என்று சொல்லுகிறீர்கள். 512 கிராமங்கள் ஆச்சரியமான ஒன்று. அதை நான் வருவாய்த்துறையோடு பேசி நானும் நம்முடைய சகோதரர் கௌதம் அவர்களோடும் வருவாய்த்துறையோடு அந்த 512 கிராமங்கள் என்ன ஒரு சிட்டிசன் படத்தில் அத்திவெட்டி கிராமம் காணாம போச்சுங்கிறா போல 512 கிராமங்கள் வரைபடத்தில் காணாம போனு சொல்றது ஆச்சரியமான ஒன்று. ஆனால் இருக்கு, ஆனால் இல்லை, அதுதான் உண்மை. அந்த 512 கிராமங்களையும் வரைபடத்தில் சேர்ப்பதற்கு உரிய நடவடிக்கைகளை நிச்சயமாக நம்ம மட்டும் செய்ய முடியாது. ஒன்றிய அரசுக்கு பரிந்துரைத்து அவங்க தான் மேப்பில் எதை சேர்க்கணும், அதை சேர்ப்பதற்கான வழிமுறைகளை செய்வோம் என்பதை முதலில் தெரிவித்துக்கிறது. அடுத்ததாக மீன் வளர்ச்சிக் கழகத்தில் சொல்லியிருக்காரு, கோடியக்கரையில் வந்து தூண்டில் விளைவு வேணுங்கிறதுக்கு அதுக்கான பதில்கள் என்ன நிதி ஒதுக்கி இருக்கணும்னு சொல்லியிருக்காரு. அது அதை சுற்றி இருக்கக்கூடிய கிராமங்களுக்கு மாவட்ட ஆட்சித்தலைவரோ டிஆர்ஓ தர முடியாது. ஆனால் அது வருவாய் கமிஷனர் நிலை நிர்வாக ஆணையர் அவங்க வந்து தர முடியும். அது அவங்கள்ட்ட சொல்லி நானும் நம்முடைய மாவட்டத்தினாலும் அது பெற்றுத்தருவோம். அது கூட வேற அதாவது எந்தெந்த அளவுக்கு இந்த சிஆர்எஸ் சொல்றீங்க, அதாவது நிறைய தளர்வுகள் வந்துருக்கு. அந்த தளர்வுகளை வைத்துக்கொண்டு நிச்சயமாக மீனவ சமுதாய மக்களுக்கு அதிக அளவு பட்டாக்களை தலைவர் தளபதியினுடைய ஆட்சியிலே நிச்சயமாக தயப்பட்டிருக்கேன். நீங்கள் மாநாட்டுக்கு வாங்க அப்படிங்கிறதுக்காக இல்லை, உண்மையாகவே உங்களுக்கு செய்ய வேண்டும் என்கின்ற அந்த உணர்வோடு நாங்கள் இதை சொல்லுகிறோம் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். கிராமங்களிலிருந்து கடலூர் தடுக்க விடுங்கிற கோரிக்கை இருக்கு, பட்டாணங்கிற கோரிக்கை இருக்கு. நம்முடைய மீன்வளர்ச்சி கழகத்தினுடைய தலைவர் அன்றைக்கே சொல்லி எப்படியாவது சேர்த்து சொல்லியிருக்காரு.